வெல்கம் டு மை சேனல். ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் அழகு ஒன்று புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும். சப்ஸ்கிரைப் மை சேனல். இடைக்கால இந்தியாவில் வியப்பை ஏற்படுத்தும் அளவில் பக்தி கவிதைகள் அல்லது செய்யுள்கள் எந்த சமயம் சார்ந்ததாக இருந்தது? பல்வேறு சமயங்கள். அறிவின் வழிப்படை ஞான மார்க்கம் சடங்குகள் நற்செயல்கள் ஆகியவற்றின் வழிபட கர்ம மார்க்கம் ஆகிய இவை இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என எதில் கூறப்பட்டுள்ளது? பகவத்கீதையில். பக்தி இயக்கம் எப்போது தொடங்கியது? கிபி ஏழாம் நூற்றாண்டு. தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலகப்பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது சூபி தத்துவம். இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களை அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் ஹரிதாசர். பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். 1102 பக்திகளை கொண்ட திருவாய்மொழி நூலை எழுதியதால் புகழ் பெற்றவர் நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் எனும் பெயரில் தொகுத்தவர் நாதமுனி. விஷ்ணு சித்தர் யார்? பெரியாழ்வார். டேஷ் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. திருவள்ளிபுத்தூர் கோவில். தமிழ்நாட்டில் வைணவ திருமண விழாவின் போது யாருடைய பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆண்டாள். திருப்பாவை நாச்சியார் திருமொழி. வைணவ அடியார்கள் எத்தனை பேர்? 12 ஆழ்வார்கள். சைவ அடியார்கள் எத்தனை பேர்? 63 நாயன்மார்கள். திருமுறையில் உள்ள 12 நூல்களில் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட நூல்கள் எத்தனை? 11 நூல்கள். சங்கராச்சாரியார் போதித்த தத்துவம் அத்வைதம். ஆதிசங்கரர் போதித்த தத்துவம் அத்வைதம். வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் பிரம்மசூத்திரம். மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ சிந்தனையாளர் யார்? ராமானுஜர். ராமானுஜர் முன்வைத்த தத்துவம் எது? விசிஷ்டாத்வைதம். இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? ராமானந்தர். சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? அப்துல் வஹித் அபு நஜித். பிர்தௌசி அமைப்பு டாஷில் மட்டுமே செயல்பட்டது பீகாரில். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? மொய்னுதீன் சிருஷ்டி. அழகு 2. தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். யாருடைய காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோயில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோயில்கள் என மாற்றத்திற்கு உள்ளானது? பல்லவர் காலத்தில். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? பல்லவ அரசர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எங்குள்ளது? மண்டகப்பட்டியில் உள்ள குடைவரை கோயில். குடைவரை கோவில்கள் அமைக்கும் முறை மறைந்த காலம் கிபி 700 பின். மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் யாரால் கட்டப்பட்டது? பல்லவ அரசர் 2 நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2 நரசிம்மவர்மன். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் 2 நந்திவர்மன். சித்தன்னவாசல் டேஸ் துறவிகள் வாழ்ந்த குகையாகும். சமண துறவிகள். முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை யாருடைய பாணியை பின்பற்றி அமைந்ததாக இருந்தது? செம்பியன் மகாதேவி. உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் எங்குள்ளது? ராமேஸ்வரம். யாருடைய காலம் பேரழகு மிக்க விமானங்களுக்கு பெயர் பெற்றது? முற்கால சோழர்களின் காலம். யாருடைய காலம் பொலிவுமிக்க கோபுரங்களுக்காக புகழ் பெற்றது? பிற்கால சோழர்கள் காலம்.
விஜயநகர கால பகுதியின் தனி சிறப்பாக விளங்குவது மண்டபங்கள். அழகு மூன்று, தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசிவக தத்துவங்கள். பிகனிதியா என்பது பழமையான டேஷ் சமயம் சார்ந்த நூல். பௌத்தம் டேஷ் நூலில் பெருமளவில் சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பஞ்சதந்திரம் டேஷ் எனும் சமண நூல் சமண தீர்த்தங்கர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. கல்பசூத்ராவின் ஜைன சரிதா. சமண சமயத்தை நிறுவியவர் யார்? பார்சவநாதர். 23வது தீர்த்தங்கர் யார்? பார்சவநாதர். கடைசி தீர்த்தங்கர் யார்? மகாவீரர். கல்பசூத்ராவின் ஜைன சரிதா எனும் நூலின் ஆசிரியர் யார்? பத்ரபாகு. அறிவர் கோவில் எனும் பெயருடையது எது? சித்தன்னவாசல் குகை கோயில். சித்தன்னவாசல் குகை கோயில் கட்டப்பட்ட காலம் கிபி 7வது நூற்றாண்டு, முற்கால பாண்டியர் காலம். கழுகுமலை சமண குடைவரை கோயில்களை கட்டியவர் பராந்தக நெடுஞ்சடையன். டேஷ் கோவிலில் பஞ்சவர் படுக்கை என்றழைக்கப்பட்ட பாறைகளில் செதுக்கி மெருகேற்றப்பட்ட கற்படுக்கைகள் உள்ளன. கழுகுமலை சமண குடைவரை கோயில். டேஷ் என்பது சமணர்களின் கல்வி மையங்கள் ஆகும். பள்ளி. புத்தர் தனது போதனைகளை பரப்புரை செய்த மொழி பிரகிருத மொழி. புத்தருடைய போதனைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பாலி மொழி. புத்தருடைய போதனைகள் பற்றி பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல் திரிபிடகா. திரிபிடகா நூலில் உள்ள மூன்று பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மூன்று கூடைகள். புத்தருடைய போதனைகளையும் அவற்றின் பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றியும் கூறுவது தீபவம்சம். முதல் பௌத்த உரையாசிரியர் யார்? புத்தகோசா. சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல் புத்த சரிதா. புத்த சரிதா என்னும் நூலை எழுதியவர் அஸ்வகோஷர். ஆசிவக பிரிவின் தலைவர் கோசல மன்ஹாலி புத்தா. புவியியல் அழகு ஒன்று, கண்டங்கள் ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. புதிய உலகு என்றழைக்கப்படுவது வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. வட அமெரிக்காவை ஆசியாவில் இருந்து பிரிப்பது எது? பேரிங் நீர்ச்சந்தி. வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது எது? பனாமா நிலச்சந்தி. இரண்டு மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய துண்டு நிலச்சந்தி. இரண்டு பெரிய நீர்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்பரப்பு நீர்ச்சந்தி. இயற்கை அமைப்பு பிரிவுகளில் மிகப்பெரிய பன்முகத்தன்மையை கொண்ட கண்டம் எது? வட அமெரிக்கா. வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? மெக்கன்ஸ்லி சிகரம். வட அமெரிக்கா கண்டத்தின் மிக ஆழமான பகுதி எது? மரண பள்ளத்தாக்கு. வட அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய ஆற்று படுகையாக இருப்பது எது? மெக்கன்சி ஆறு. அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையில் எல்லையாக அமைந்துள்ளது எது? ரியோ கிரேண்டி நதி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? சுப்பீரியர் ஏரி. பெரிய சேற்றாறு என்றழைக்கப்படும் ஆறு எது? மிசிசிப்பி ஆறு. உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதி மதியாளராக இருக்கும் நாடு எது? வட அமெரிக்கா. வட அமெரிக்காவின் பூர்வீக மக்களின் முக்கிய உணவு பயிர் எது? சோளம். மெக்சிகோவின் முக்கிய உணவு பயிர் எது? சோளம். பார்லி மற்றும் ஓட்ஸ் இரண்டும் டேஷ் பயிர்கள் ஆகும். மித வெப்ப மண்டல பயிர்கள். மேற்கிந்திய தீவுகளின் முக்கிய பணப்பயிராக விளங்குவது எது? கரும்பு. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? கியூபா. அமெரிக்கா மற்றும் கனடாவின் முக்கிய தொழில் பண்ணை பராமரிப்பு. உலகின் அனைத்து வகையான காகிதங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? கனடா.
செயற்கை இலை தயாரிப்பில் உலகின் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ள நாடு எது? வட அமெரிக்கா. ஐக்கிய அமெரிக்க நாடுகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. உருகும் பானை. உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் எங்குள்ளது? சிகாகோவில். லத்தீன் அமெரிக்கா என்று அழைக்கப்படுவது எது? தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கா டேஷ் வடிவத்திலான ஒரு நிலப்பகுதியாகும். தலைகீழ் முக்கோண வடிவம். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டஸ் மலைத்தொடர். உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு எது? அமேசான் ஆறு. உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது எது? அமேசான் காடுகள். கியூ பிராக்கோ மரத்திலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது. டானின். கோடாலி உடைப்பான் என்ற பெயரை கொண்ட மரம் எது? கியூ பிராக்கோ. மோண்டானா காடுகள் எங்கு காணப்படுகின்றன? ஆண்டஸ் மலைச்சரிவுகளில். உலகில் காபி உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? பிரேசில். கொக்கோ உற்பத்தியில் உலகின் மூன்றாம் இடத்தில் உள்ள நாடு எது? பிரேசில். உலகின் காபி பானை என்று அழைக்கப்படுவது எது? பிரேசில். பிரேசிலின் இரண்டாவது முக்கிய பயிர் எது? பருத்தி. உலகில் சோடியம் நைட்ரேட் படிவுகள் கிடைக்கும் ஒரே இடம் டேஷ். தென் அமெரிக்கா. தாமிர உற்பத்தியில் இரண்டாவது மிகப்பெரிய நாடு சிடி. உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கங்கள் டேஷ் நாட்டில் அமைந்துள்ளன. பெரு. உலக பாக்சைட் உற்பத்தியில் மூன்றாவது இடத்தில் உள்ள நாடு பிரேசில். தென் அமெரிக்காவின் முதன்மை மொழிகள் போர்ச்சுகல், போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிஷ். அழகு இரண்டு, நிலவரைபடத்தை கற்றறிதல். நிலவரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது டேஷ் என அழைக்கப்படுகிறது. கார்டோகிராஃபி. நிலவரைபடத்தின் அடிப்படை கூறுகள் தலைப்பு, திசை, அளவை மற்றும் குறிப்பு. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு திசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடிப்படை திசைகள். கலாச்சார நிலை வரையறை படங்கள் என்பது டேஷ் அமைப்புகளை காட்டுவது ஆகும். மனிதனால் உருவாக்கப்பட்ட. அழகு மூன்று, இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். சுனாமி என்ற சொல் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஜப்பானிய. பேரிடர் மேலாண்மையின் நிலைகள் எத்தனை படிநிலைகளை கொண்டுள்ளது? ஆறு. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் டேஷ் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. என்டிஎம்ஏ. பேரழிவு மேலாண்மை சட்டம் 2005 கீழ் அச்சுறுத்தும் பேரழிவு நிலையம் அல்லது பேரழிவுக்கு நிபுணர் பதிலளிக்கும் நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு சக்தி எது? தேசிய பேரிடர் மறுமொழி படை. தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படை SDRF என்பது டேஷ் போலீஸ் தனிப்படையுடன் அமைந்துள்ளது என்பது. குடிமையியல் அழகு ஒன்று, பெண்கள் மேம்பாடு. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். இந்தியாவில் பெண் கல்வியை செயல்வடிவமாக்கியவர் ஜோதிராவ் புலே. இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் புலே. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மகளிர் பல்கலைக்கழகம் SNDT புனே. மத்திய அமைச்சரவையில் பதவி விகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி.
இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். உச்சநீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீபி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். பகுதி இரண்டு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிப்பது காரணி சந்தை. பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும் சந்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை. பங்கு சந்தை என்பது டாஸ் சந்தை முறைக்கு எடுத்துக்காட்டாகும். ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டாஷ் என்று அழைக்கப்படுகிறது. நுகர்வோருக்கான மகாசாசனம். கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்ப்பது எது? மத்திய நுகர்வோர் நீதிமன்றம். ரூபாய் 20 லட்சத்துக்கு மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும் நீதிமன்றம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2019. அலகு 3, சாலை பாதுகாப்பு. இந்திய சட்டப்படி ஒருவர் வாகன ஓட்டுநர் உரிமம் பெறும் வயது 18. சாலை போக்குவரத்து சட்டம் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. சாலை போக்குவரத்து சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1988. பொருளியல். அலகு 1, வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. விற்பனை வரி ஒரு டாஷ் வரியாகும். மறைமுக வரி. மத்திய அரசால் சுமத்தப்படும் வரி எது? கலால் வரி. மேடை அரங்கேற்ற நிகழ்ச்சிகளில் எந்த வரிக்கு எடுத்துக்காட்டு? பொழுதுபோக்கு வரிக்கு எடுத்துக்காட்டு. தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி எது? சரக்கு மற்றும் சேவை.